வெற்றி வேல் முருகனுக்கு அழகரோகராம். முருகனடியார்கள் சேனலில் கந்த புராணம் முதன் முதலில் புலவர் கீரன் அவர்கள் சொற்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு ரேவதி சங்கரன் குரலை ஸ்ரீ கச்சியப்பாச்சாரியார் சிவாச்சாரியார் அருகியுள்ள கந்த புராணத்தை அளித்துள்ளேன். அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திரு ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் குரலில் கந்த புராணம் சொற்பொழிவை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலர் கரோகரா. இவரோ ஒரு நாளைக்கு திருப்பி 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 ஸ்நானம் பண்ணிண்டே கார் காலமே திட்ட அபிஷேக பிரியா சம்பு அலங்கார பிரியா விஷ்ணுகுன்னு மூஞ்சியை தொடச்சு தொடச்சுன்னு வந்துருவாரு பெருமாள். இவருதான் ஸ்நானம் ஆறு கால ஸ்நானம்னு திருப்பி திருப்பி அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், அப்புறம் சகசிர கலசாபிஷேகம், சதாபிஷேகம், சங்காபிஷேகம், இப்பெல்லாம் இதெல்லாம் எனக்கு தாக்குப்பட்டு வராது. உருவையா கங்கையே தலையில வச்சு விடுவோம். அதனால அவிச்சின்ன அபிஷேகம் அப்படிங்கிறவரை போய் சரியா கவனிச்சிருக்கானா? இவன் கவனிச்சிருந்தா இப்படி சொல்லுவனா, ஸ்நான சந்தியே இவர் பண்றது இல்லை. அசுச்சதே நான் தான் ரொம்ப சுத்தமா நினைச்சிருக்கிறார். பின்ன சேதவே சாஸ்திரப்படி நடக்க வேண்டாமா? யார ஈஸ்வரனாவே இருக்கட்டும், சாஸ்திரப்படி நடக்க வேண்டாமா? தான் ரொம்ப சாஸ்திரப்படி நடக்கிற நாட்டம் சொல்றான். நான் வீணா கத்தாத என்ன, உன் பொண்ணு சத்தியும் சிவனும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜா பண்ணிட்டா? நீதானே கொடுத்த, அப்ப நீதான் குற்றவாளி. நீ அப்படி ஒரு மாப்பிள்ளைய ஆரம்பத்திலேயே பார்த்து சந்தியாவனம் பண்றானா ஸ்நானம் பண்றானா அப்படின்னு பார்த்து நீ கொடுக்க வேண்டாமா? நீ கொடுக்கிறபடி கொடுத்து விட்டு இப்ப தலையில அடிச்சியானா யாரு யாரு என்ன செய்யறது? இல்ல, அவர் தகுந்த இடத்துல யாருமே ஜன நடமாட்டம் இருக்கிற இடத்துல வந்து பழகி நாலு பேர் எப்படி இருக்கான்னு பார்த்தாதானே நாகரிகம் தெரியும். அவர் தங்குற இடமோ யாருமே போகாத இடம், கடைசியில போயிட்டா திரும்பி வரமாட்டா, அப்படியே போசுங்கி போயிடுவா. அப்ப ஏற்பட்ட இடத்துல பிரேதாவாசேஷு கோரேஷு பிரேதைகி பூதகணை விருதா அடத்துன்மத்தவன் அக்னஹா யுக்தகே சோக சன்றுதன்னே. அவர் தலையெல்லாம் ஒரே ஜட்டாபாரமாக போட்டுக்கொண்டும், ஒரு சமயம் சிரிச்சு கொண்டும், ஒரு சமயம் அழுது கொண்டும், பிரேதாவாசமா இருக்கக்கூடிய ஸ்மசானத்துல ஓரமான நர்த்தனம், அதை ரசிக்கக்கூடிய பூத பிரேத பிசாச கணங்கள் அவர்களுடைய மத்தியில, அதுக்கு ஏத்ததாகிய வாத்தியம் டமரு வீண வாசிண்டா நர்த்தனம் பண்றார். இப்படி ஒரு கோலமான நர்த்தனம் படிக்கொண்டு ஒரு அழகா அலங்காரமாக நாகரிகமா சாட்சான் மன்மத மன்மதகான்னு வரக்கூடாதா? இல்ல தேவியாது அங்க மகாகாளி, மகாகாளி ரெண்டு பேரும் அப்படி சிதா பஸ்ம கிருதஸ்நான பிரேத ஸ்ரங்கஸ்தி பூஷணஹா. இதுக்கு யாரு சிவன் பேர் வச்சா தெரியல, அசிவன் பேர் வச்சிருக்கலாம், அவள் குரூரன் பேர் வச்சிருக்கலாம்னு சொல்றாளே அக்ரூரர். அது போல சிவாபதேசோஹ்ய சிவோம் மத்தோ மத்த ஜன பிரியா. மதம் பிடிச்சவன் அவனை உபாசிக்கிறவாளுக்கும் வினயமே கிடையாது. எல்லாரும் மதம் பிடிச்சவர்கள், பிரமத பூதானா பூதங்கணங்களுக்கெல்லாம் அதிபதி, எல்லா தாமச சிருஷ்டி தாமச ஜனங்கள் தமோ மாத்ராத்மகான். ஏன் பண்ண கொடுத்தேன் நான் எங்க தலையெழுத்து எங்க அப்பன் சொன்னானேன்னு கொடுத்து பரமேஷ்டிலா பிரம்மா சொன்னார் நல்ல வரம்பா, அவர் ரொம்ப நல்ல வரம். பார்வைக்கு எப்படிலாம் இருக்காரு நினைச்சுக்காதே, ரொம்ப சுந்தர மூர்த்தி அவர். அவருக்கு தான் ஆளால சுந்தரன்னு பெயர். பொண்ணை சௌக்கியமா வச்சுப்பார். பாக்கி எல்லாரும் தான் வீட்டுல கூட இடம் கொடுக்கிறாளா, ரூம் கொடுக்கிறாளா, இல்ல பேங்க் அக்கௌண்ட கொடுக்கிறாளா அப்படின்னு சந்தேகப்படும் போது அவர் பாதி உடம்பையே கொடுத்து தன்னுடைய பாதி உடம்பையே கொடுப்பார். உன் பொண்ணை சௌக்கியமா வச்சுப்பார் என்று இந்த பிரம்மா வார்த்தையை கேட்டுட்டு, ஏன்னா பிரம்மா வார்த்தையே தலையெழுத்துதானே. பிரம்மா பிரம்மாவனுடைய வார்த்தைன்னா விதி, விதினா தலையெழுத்து. நான் பொண்ணை கொடுத்தேன் அப்படின்னு சில வார்த்தைகளை பேசினான். பேசலாமா? இப்படி சில வார்த்தைகளை பேசினார்.
அப்போ சிவனை இவருக்கு புரியல, புரியாதனால கண்டபடி ஏளனப்படிக்கா எப்படி இருக்கான்னு கண்டபடி ஏளனமா பேசினார். சிவாபதேசகா அசிவகான்னு சொல்லிவிட்டார். பின்னாடி சொல்ல போறாள் தேவிய சொல்ல போறாள். அப்படி சொல்லிவிட்டானே, பாகவதத்திலே பல இடங்கள்ல சிவனுடைய பெருமை அழகா சொல்லப்படுறது. அப்படி சொல்லும்போது ஒரு இடத்துல சொன்னார், சிவனுடைய ஹிருதயம் புரியலேங்கிறார். சிவனுடைய ஹிருதயம் என்ன? ஏன் அவர் வந்து சந்தனம் புஷ்பங்கள்லாம் போட்டுக்க கூடாது? நல்ல பீதாபரம் கட்டேண்டு ஹரிச்சந்தனங்களை சாத்தேண்டு புஷ்பங்கள்லாம் போட்டு நாகரிகமா இருக்க முடியாதா? ஏன் நாகரிகமா இருக்க கூடாது? சிவன் சொல்றாரா, டே அது மல்லிகையா? யாராவது சுமங்கலிட்டு கூடுறா தலையில வச்சுப்ப, எனக்கு எருக்கம்பு போறோம். ஒத்தரும் திரும்பி ஆசைப்படாத தும்பப்பூ எனக்கு போறோம், கொன்னப்பூ எனக்கு போறோம். பொன்னப்பூ வந்து ஏணி வச்சுதான் ஏறி பறிக்கணும், கீழேன்னு பறிக்க முடியாது. அப்போ சித்திரக்குள்ளம் கூட பூ பறிக்கணுமானா ஏணி தேவைப்படாத ஒரு பூ தும்பப்பூ, அது எனக்கு போரும். அர்க்க துரோண பிரபிருதி குசுமையே அர்ச்சனம் தேவி ரேஜம், அது எனக்கு போரும். அப்படின்னா ஆசைப்பட்டு யாராவது சிவ பூஜை பண்றானா? என் மேல கொஞ்சம் ஏக பில்வம் சிவார்ப்பணம், ஒரு உத்தரணி தீர்த்தம் விட்டுட்டு ஒரே ஒரு பில்வ நீ வச்சுட்டேயானால் சிவபதமே உனக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு எதிர்பார்த்தா, ஐயோ ஜென்மத்தை வீணாக்காதடா, பாப புண்ணியங்களை பண்ணிவிட்டு சொர்க்கம் நரகம்னு சுத்தாதே, உன்னுடைய சமஸ்த பாபங்களுக்கும் ஒரே பரிகாரம் ஹரா அப்படின்னு சொல்லிட்டியா, பல பாபங்களையும் அரிச்சு விடுவேன். இவன் சொல்றானா, இவன் செய்றானா, செய்றானா, செய்றானான்னு தவிச்சு இவ்வளவு சுலபமாக ஆய்க்கு. நீ எதது வேணுமோ அதெல்லாம் நீ உபயோகப்படுத்தியோ, உபயோகமத்த பொருளையாவது எனக்கு கொடு, உபயோகமான பொருளை உனக்கு கொடுக்கிறேன். ஏனால் அனித்யீஹி திரையீஹி பிராப்தவானஸ்மி நித்யம் என்று உபனிஷத்து சொல்றது. அனித்யமான பொருளை எனக்கு கொடு, நித்தியமான பொருளை உனக்கு கொடுக்கிறேன். அப்படி என்ன காத்துன்றிருந்து என்னைக்காவது வருவனா? என்னைக்காவது என் க்ஷேத்திரத்துக்குள்ள வந்துடுவனா? என்னைக்காவது என் அடியார்களை பார்ப்பனா? என்னைக்காவது சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா என் நாமத்தை உச்சரிப்பனா? அப்படி என்ன எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு விதத்திலையும் காயிகமான சம்பந்தமும் வாச்சிகமான சம்பந்தமும் மானசிகமான சம்பந்தமும் இல்லாத ஒத்தம் போயிட்டான். ஆனால் ஐயோ, ஒரு ஜீவன் போயிட்டானே, அப்ப என்ன பண்ணலாம்? அவனுடைய சாம்பலையாவது மேல எடுத்து நம்ம பூசிப்போமா? அவன் அஸ்திகையாவது தொடுத்து நம்ம போட்டுப்போமான்னு ஸ்மசானத்துல வந்து சுத்துறான். இங்கதானே போயிட்டாவோ, இங்கதானே அவனுக்கு அடக்கம் பண்ணித்து, இங்கதானே போயிட்டாவோ. ஐயோ, இப்படி போய் தொலைஞ்சியடாப்பா, உன் உடம்பு சாம்பலையாவது பூசிக்கிறேன், நீ நல்ல கதிக்கு போ. உன்னுடைய அஸ்திகையாவது நான் மாலை போட்டுக்கிறேன், நல்ல கதிக்கு போ அப்படிங்கறதுக்காக அவர் செய்யறார். நீ வந்து பிரேதசங் அஸ்தி பூஷணஹான தூஷணப்பட, அவருடைய ஹிருதயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, அவருடைய ஹிருதயம் என்ன? அந்த ஹிருதயம் அப்படியாவது ஒரு ஜீவாத்ம சம்பந்தத்தை நான் ஸ்தாபிச்சு, அவன் எனக்கு தும்பப்பு கொடுக்கல, எனக்கு பில்வம் போடல, ஆனா அவன் சுட்டு பொசைக்கிற பிறகு அந்த சாம்பல் தான் என் மேல விழுந்து, அப்படின்னாவது அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் நினைக்கிற ஒரு பரமேஸ்வரனே சுலபமா சொல்லிட்டான். லுத்தக்ரியா அசுச்சதே மானினே பின்னசேதவே அப்படின்னு திட்டினான். எல்லாரும் மௌனமா இருந்துட்டான். என்னவோ தட்சங்கத்தான் ஸ்தானத்துல பெரிய பெரிய மனுஷன் கத்துறான், அவது மாப்பிள்ளையா அவன் சொல்றா என்று எல்லாரும் உட்கார்ந்துட்டான். மாப்பிளைக்கு மாமனாருக்கு என்ன சண்டையோன்னு சில பேர் சொல்றா, யாரும் கேட்கலாம். மீண்டும் பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலர் கரோகரா, வெற்றிவேல் முருகன் கரோகரா.